அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயீன், அம்மா பஅது. அருமையான ஜம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல இறைவனின் நேசம் உண்டாகட்டுமாக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது மண்ணை கவ்வட்டும் என்கிற வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் 3 தடவை கூறினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்வதற்காக வேண்டி பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய அந்த மிம்பர் படியிலே ஒவ்வொரு 8 எடுத்து வைக்கிற பொழுது நாசம் உண்டாகட்டும் அப்படின்ற வார்த்தையை புரிந்தது. ஒரு வார்த்தையாக தான் மண்ணை கவ்வட்டும் என்கிற வார்த்தையை கூறுகிறார். சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். நபி அவர்கள் எப்போதும் இல்லாத ஒரு வார்த்தையை இப்போ கூறுகிறார்களே, இதற்குண்டான விளக்கம் என்ன? இந்த உபதேசம் முடிஞ்ச உடனே சஹாபா பெருமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இன்றைய தினம் மெம்பரில் ஏறுகிற பொழுது ஒரு வார்த்தையை நீங்கள் பிரயோகித்தீர்கள், இந்த வார்த்தையை கூறுவதற்குண்டான காரணம் என்ன என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நான் மிம்பரில் காலடி வைக்கிற பொழுது ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் வந்து ஒரு 3 விஷயத்தை என்னிடத்தில் சொன்னாங்க, அதற்கு தான் நான் இந்த வார்த்தையை சொன்னேன். அதாவது, எந்த ஒரு மனிதன் ரமலானை அடைந்தும் அவனது பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவனது மூக்கு மண்ணை கவ்வட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அந்த சமயத்தில் நான் ஆமீன் சொன்னேன். மண்ணை கவ்வட்டும் என்று சொல்ல பொழுது நபி அவர்கள் அதை அங்கீகரித்தார்கள் என்று சொன்னார். ரமலான் மாதம் நம்மிடத்திலே வந்த பின்பும் கூட ஒருவன் பாவ மன்னிப்பு தேடாமல் தமது ரமலானை கடந்தான் என்று சொன்னால் அவன் எவ்வளவு பெரிய துர்பாக்கியசாலியாக இருக்க முடியும்? அதைத்தான் இங்கே உணர்த்துகிறார்கள். ரமலான் உங்களிடத்திலே வந்தது என்று சொன்னால் இறைவனிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு பிராய்ச்சித்தம் தேடிக்கொண்டே இருங்கள். அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். எந்த ஒரு மனிதன் இறைவா என் வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை நீ மன்னித்துவிடு என்று கேட்கவில்லையோ அவன் மண்ணை கவ்வட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல நபிகள் நாயகம் ஆமீன் சொல்வார்கள். அடுத்து 2வதாக நீங்கள் ஆமீன் என்று சொன்னீர்கள், அதற்குண்டான காரணம் என்ன என்று கேட்டபொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய பெயர் எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகிறதோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி அன்னவர்களுடைய பெயர் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ, எங்கெல்லாம் கூறப்படுகிறதோ, அந்த நேரத்திலே நபி அவர்களுடைய பெயரை கேட்டு நபி அவர்கள் மீது யாரெல்லாம் சலவாத்துகள் சொல்லவில்லையோ அந்த மனிதர் மீது, அந்த மனிதன் மண்ணை கவ்வட்டும், அந்த மனிதர் மீது நாசம் உண்டாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல நான் ஆமீன் என்று சொன்னேன். இது அல்லாஹ் விரும்புகிறான். ஏன் என்று சொன்னால், இன்னல்லாஹு வ மலாயிக்கத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹு தஆலா இந்த மலக்குகளை கொண்டும் தானும் நபி அவர்கள் மீது சலவாத்துகளை கூறுகிறான். அல்லாஹுவே செய்கிற ஒரு அமலாக இந்த சலவாத்து இருப்பதினால் எந்த ஒரு அடியான் நான் நேசத்திற்குரியவராய் இருக்கக்கூடிய முஹம்மது நபி அவர்களுடைய பெயர் சொல்லப்படுகிற இடத்தில் சலவாத்துகள் சொல்லப்படவில்லையோ அவன் நஷ்டவாளியானவன், அவன் துர்பாக்கியசாலி என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல நான் ஆமீன் சொன்னேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அருமையானவர்களே, 3வதாக, எந்த ஒரு மனிதன் தாய் தந்தையர் இருந்தும் தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய உபகாரத்தையோ அல்லது அவ்விருவர்கள் யாராவது ஒருவர் இருந்து அந்த ஒருவருக்கு செய்ய வேண்டிய உபகாரத்தை யார் செய்யாமல் இருக்கிறார்களோ அவர் மீது நாசம் உண்டாகட்டும், அவர் மண்ணை கவ்வட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கும் நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று சொன்னார். அருமையானவர்கள், இங்கே யோசித்து பாருங்கள். தன் தாய் தந்தையரை உதாசீனப்படுத்தி தாய் தந்தையர்களை கொடுமைப்படுத்தக்கூடிய இன்றைய காலகட்டத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெற்ற பிள்ளைகளை படிக்க வைத்து
நல்ல நிலைக்கு உண்டாக்கி அவர்களை நல்ல நிலையிலே பார்க்க ஆசைப்பட்ட தன் தாய் தந்தையரை வீட்டை விட்டு துரத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதைத்தான் வன்மையாக கண்டிக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த மூன்று விஷயங்களை நபி அவர்கள் எச்சரிக்கையூட்டும் வண்ணமாக சொல்லியிருக்கிறார்கள். அதிலேயும் குறிப்பாக இரண்டாவது சொன்ன விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்களா, நீங்கள் உடனடியாக நபி அவர்கள் மீது சலவாத்துகளை கூறிவிடுங்கள். ஏனென்றால் நபி அவர்கள் மீது சலவாத்து சொல்வதன் மூலமாக உங்களுடைய தரஜா உயர்கிறது, உங்களுடைய நன்மைகள் அதிகமாக எழுதப்படுகிறது. நாளை மறுமையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிந்துரையின் மூலமாக, அவர்களுடைய ஷஃபாஅத்தின் மூலமாக நீங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராய், நீங்கள் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவராய், நீங்கள் உயர்ந்த சுவர்க்கத்தை அடைவதற்கு காரணமாக நபிகள் நாயகம் இருக்கிறார்கள். ஆகையினால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசிப்பது, நபியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சலவாத்து சொல்வது ஒவ்வொரு மனிதனும் தனது அமலாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி அமலாக மாற்றிக்கொள்கிற பொழுது அல்லாஹ் இந்த உலகிலும் மறு உலகிலும் நமக்கு உயர்ந்த அந்தஸ்தை தருகிறான். அந்த அந்தஸ்தை பெறுகிற நல்ல அடியார்களில் நம் அனைவர்களையும் இறைவன் சேர்த்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.